உபவீதினமுர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரஜகத்ன்யபணம் த்ரதண்டஹஸ்தம் ஷரணாகத சாத்தவாஹமீடே சிகஜாசேகரிணம் பதிம் யதேநாம். அஸ்மத்குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் ஒரு பேட்டிகை முடிஞ்சிடுத்து, அடுத்த பேட்டிகை ஆரம்பம். இவனுடைய பிரவிற்த்தி எப்படிப்பட்டது? இந்த முக்தாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டான்னாக்க அங்க அவனுடைய பிரவிற்த்தி செயல்கள்லாம் எப்படி இருக்கும்? அது சத்திய சங்கல்பத்துவத்தை வச்சுட்டே இப்ப விசாரம். ஏற்கனவே யா ஆத்மா பகதபாத்மா விஜரோ மிருத்யு அப்படின்லாம் சொல்லி கடைசியில சத்தியகாமகா சத்திய சங்கல்பகான்னு அங்க முடியறது. இந்த எட்டு குணங்களோட கூடிதான் இவன் ஆவிர்வவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த சத்திய சங்கல்பத்துவம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த சத்திய சங்கல்பத்துவம் எப்படிப்பட்டதுன்னு இப்ப விசாரம் பண்ற. இதுல முதல் அதிகரணம் சங்கல்பாதிகரணம் அப்படின்னு பேர். சத்திய சங்கல்பத்துவம்னாக்க பகவானுக்கு உண்டு, முக்தாத்மாவுக்கும் உண்டு, நித்யனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றோம். சத்திய சங்கல்பத்துவம்னா ஏற்கனவே நிறைய பாட்டு சொல்லிருக்கோம், அப்பிரதிகத சங்கல்பம். அதாவது ஒன்னு நினைச்சாக்க அதை யாராலையும் தடுக்க முடியாது. இவன் இதை ஒரு பண்ணணும்னு ஒண்ணு நினைச்சுட்டான்னாக்க அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அப்படிப்பட்டதுதான் சத்திய சங்கல்பத்துவன்ற ஒரு திருக்கல்யாண குணம். அந்த குணம் எம்பெருமானுக்கு இருக்கு, அதை எல்லாரும் ஒத்துண்டுட்டார். இப்ப முக்தாத்மாவுக்கு எப்படி அது அப்படின்னு கேள்வி வரும். அவனுக்கு உண்டா இல்லையா? இருக்கு. ஆனால் அந்த சத்திய சங்கல்பத்துவம் பிரயத்னாந்தரத்தை எதிர்பார்க்கறது, வேற பிரயத்தனங்களை எதிர்பார்க்கறது, வேற பிரயத்தனங்களை வச்சுட்டுதான் பிரவர்த்திக்கணும். ஏன் அப்படின்னாக்க ஒரு பட்சியினுடைய அபிப்பிராயம் எப்படியா இருக்கு, லோகத்துல ஒரு மகாராஜான்னு சொல்றோம், ஏழு தீவுகளையும் தன் கீழ வச்சுட்டு ஆள்றான் அவன், அவ்வளவு அவனுக்கு சக்தி இருக்கு. அப்படிப்பட்டவனை சத்தியங்கள் பத்தும் நீ நினைச்சான்னாக்க எல்லாம் ஒரு நொடியில எல்லாம் நடந்துரும் அப்படி அப்படின்னு சொல்ற. என்ன சொன்னாலும் சரி, அவ என்ன பண்ணணும்னாக்க இந்த மாதிரி பிரயத்தனத்தை வச்சுட்டுதான் காரியத்தை பண்ற. மனோனிஷ்டமான பிரயத்தனன்றது மனசுல இருக்கிறது, அடுத்தது உடம்புனால இந்த கிரியைகள்லாம் வச்சுட்டுதான் அவன் காரியத்தை சாதிச்சுக்கிறான் ராஜாக்கள்லாம். அதே மாதிரி சதுர்முக பிரம்மான்றோம், அவர் தான் ஆதி ஜீவன். அந்த சதுர்முக பிரம்மா என்ன பண்ற, அவருக்கு எல்லா சக்தியும் இருந்தாலும் அவரும் இத மாதிரி அபேட்சிக்கிறார், அவருக்கும் சிலதெல்லாம் எதிர்பார்ப்பு தேவையா இருக்கு. அதனால சத்தியசங்கல்பன் பேர் இருக்குன்னா அதெல்லாம் உபச்சாரார்த்தம் தான், அந்த உபச்சாரார்த்தம் தான் இருக்கு. இங்க இது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி பகவானுக்கு இருக்கிற மாதிரி அப்பிரதிகத சங்கல்பம் அப்படின்றது கிடையாது, எதிரே இல்லை. அவன் சங்கல்பிச்சுட்டான்னாக்க உடனே எல்லாம் நடந்துரும் அப்படின்றதுதான் இங்க கிடையாது. இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுதான் எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதற்கு சித்தாந்தம் அங்க வாக்கியம் என்ன இருக்கு தெரியுமா, எதி பிதர்லோக காமோ பவதி அது சங்கல்பாதே அஸ்ய பிதரக சமத்திஷ்டம் எல்லாம் இருக்கு. இவன் கணக்க தன்னுடைய பிதர்லோகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், வரிசையா வருது. அங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல கடைசியில எல்லாம் எல்லா காமங்களையும் சொல்றான், என்னென்ன இவன் ஆசைப்படுறானோ இவன் வசதாக அங்க போய் பெருமாள் தான் ஆசைப்படுறான். பெருமாள் ஆசைப்பட்டு பெருமாளோட கைங்கரியம் பண்ணணும், பெருமாள் திருவடி வாரத்திலேயே இழப்பாரணும், அதுதான் இவனுக்கு ஆசை. ஆனால் சிற்றின்பத்தை காண்பித்து பேரின்பத்தை காமிக்கிறது தான் நம்ம உபநிடத்துக்களுடைய சுரூபமே. அப்போ இவன் இங்கேருந்து அங்க போறான், போனவனுக்கு இந்த மாதிரி ஆசை வராதுதான். ஆனால் இப்ப சம்சாரியா இருக்கிறது நமக்கு பந்தத்தை விட முடியலையே, எங்கப்பா எங்க அம்மா என்னுடைய மனைவி என் குழந்தை இந்த மாதிரி தானே நமக்கு சிந்தனை வருது.
அதனால இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது, ஆனா நீ என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டு, அதற்கு சமாதானம் இது. அதற்கு சமாதானம், இப்படி நீ ஆசைப்பட்டேயானாக்க சங்கல்பிச்சாலே போறோம், உனக்கு எல்லா பித்திருக்களும் வந்துட்டு போயிடுவா. எல்லா பித்திருக்களும் என்ன அர்த்தம், எத்தனையோ கோடானு கோடி ஜென்மாக்கள், அந்த பிறவிகள்ல நமக்கு எத்தனை தகப்பனா இருந்திருப்பா, அத்தனை பேரும் வரிசையா வந்துட்டு போவா, அத்தனை பேரையும் சேவிக்கலாம். அப்போ அதனால அங்க இருக்க வாக்கியம் தான் சங்கல்பாதேவ அப்படின்னு ஏவகாரம் இருக்கு. இந்த ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம், அன்யயோக விவச்சேதம், சங்கல்பம் மட்டும்தான் தேவைங்க, வேற எந்த பிரயாசமும் வேண்டியதில்லை. பிரயத்தனம் வேண்டாம், சரீர செயல் வேண்டாம், சரீர அபேட்சையோ அல்லது பிரயத்தனமோ எதுவுமே தேவையில்லை. எதுவுமே இல்லாம சங்கல்பிச்சாலே போறோம் அப்படின்னு ஏவகாரம் இருக்கு. அதனால அன்யயோக விவச்சேதம் தான் அங்க. ஏன் போன அதிகரணத்துல மாத்திரம் அயோக விவச்சேதம் சொன்னீங்களே, விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவன்ற இடத்துல ஞானம் இல்லைன்றது இல்லை, ஞானம் எப்பொழுதும் இருக்கும் அதுதான் சொல்றது. அன்யயோகம் கிடையாது, அன்யயோக விவச்சேதம் கிடையாது, அயோக விவச்சேதம் தான். ஞானமும் சில சமயத்துல போயிடுமோ, நையாயிகள்லாம் சொல்லுவான், தூங்குற சமயத்துல நமக்கு எதுவும் தெரியறது இல்லையா, எதுவுமே தெரியறதில்லை நான் என்ன இருக்கேன் ஏது இருக்கேன்னு. அதனால அவன் என்ன சொல்லிடுறான்னாக்க, ஞானம் ஆகந்துக்கம் அப்பப்போ வந்துட்டு போறதுன்னு அவ சொல்ற நையாயிகள்லாம். அத எந்த வேதாந்தியும் ஒத்துக்கல, ஞானம்ன்றது எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சித்தாந்தத்திலே எல்லா வேதாந்திகளும் ஒத்துட்டு இருக்க. இப்ப ஞானம் தான் இருக்குன்னு அத்வைதிகள், ஞானம் நமக்கு எப்பொழுதும் இருக்கு, தனபூத ஞானம் அப்படின்னு சித்தாந்தம். அதனால அந்த விஞ்ஞான சுரூபமானது ஆகந்துகம் இல்லை, அந்த சமயத்துல இருக்காதோ. அவ சொல்ற பாஷாண கல்பந்தான் மோக்ஷம்னு சொல்றான் ஐயாயிகள், ஒரு ஜடமா மாறி வர்றது தான் மோக்ஷம் அப்படின்னுட்டு நையாயிகள் சொல்ற. அதெல்லாம் கண்டனம் பண்ணணும், அதுக்கோசரம் அயோக வியவச்சையதான் அங்க சொல்லிட்டே. அது மட்டும் இல்ல, அவாழ்ந்த கண்டனம் பண்றது மட்டும் இல்ல, சில வாக்கியங்கள்லாம் இவனுக்கு தர்மபூத ஞானம் இருக்கு, ஏ ஆத்மாவகத பாத்மா வஜ்ரோபனிஷத் சில வாக்கியங்கள் இவைகளும் இருக்கு, ஞானமும் இருக்கு, ஞான சுரூபமும் இருக்கு, தர்மபூத ஞானமும் இருக்கு, அதனுடைய விரிவா இருக்கக்கூடிய அபகத பாத்மத்வாதிகளும் இருக்கு அப்படின்னு சில வாக்கியங்கள் சொல்றன. இந்த வாக்கியங்கள்லாம் சொல்றதுனால எல்லா வாக்கியங்களுக்கும் சாமரஸ்யம் கொடுக்கணும், ரெண்டு ஸ்ருதிகளுக்கும் விரோதம் இல்லாம இருக்கணும். அதனால அந்த போன அதிகரணத்துல ஏவகாரத்துக்கு அயோக விவச்சேதபுரமா அர்த்தம் பண்ணிட்டார். ஏன்னா ஸ்ருதி சாமரஸ்யம் பண்ணணும், ஏன்னா நம்ம சர்வஸ்ருத்தி ஐக்கியவாதிகள் தான், அனைத்து ஸ்ருதிகளும் ஒரே விஷயத்துலதான் போறது, எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் பிரமாணம் ஆறுது. அதனால அதுல போனோம்னு நம்ம சித்தாந்தம் பண்ணியிருக்கோம். ஆகையினால அதுக்கு அங்க அப்படி சொன்னோம். இப்ப இங்க அது சங்கல்பாதேவ அப்படின்னு ஏவகாரம் இருக்கு, சங்கல்பத்தினாலேயே எல்லாரும் எழுந்துக்கிறா அப்படின்னு சொல்றோம். இப்போ சங்கல்பம் தேவை, அந்த மாதிரி வேற பிரயத்தனங்களும் தேவை அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது வாக்கியம் இருந்ததுன்னாக்க, நீங்க சொல்ற மாதிரி அயோக விவச்சேதம் ஒத்துக்கலாம். இங்க அந்த மாதிரி வாக்கியமே இல்லையே, சங்கல்பத்தை உண்டிதான் சொல்றக்கு, வேற பிரயத்தனங்களை பத்தி இங்க எந்த வாக்கியமும் சொல்லவே இல்லை. இப்படி சொல்லாததுனால இது அன்யோக விவச்சேதம் தான், சங்கல்பாதீவ அப்ரதிகத சங்கல்பம் இருக்கு அதனாலதான். சரி அதனாலதான் இருக்குன்னு நீ சொல்ற, ஒத்துக்கிறோம். வேற ஒண்ணு கேட்கும் பதில் சொல்லு, லோகத்துல ராஜாக்களை பார்த்து சத்திய சங்கல்பம்னு சொல்றோம், தேசிகன் சாராவளியில சதுர்முக பிரம்மா முதலான வாழ்லாம் கூட சொல்லிட்டு, அவளுக்கும் சத்திய சங்கல்பத்தம் இருக்கு, ஆனா அவள் எல்லாம் பிரயாசப்படுறாளே, எத்தனையோ பிரயத்தனங்களை பண்றாளே, அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, அது அவளுக்கு சத்திய சங்கல்பத்தம் உண்டு, ஆனா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, யுக கோடி சஹசிராணி விஷ்ணும் ஆராத்ய பத்மபூ புனஸ்திரைலோக்கியதாத்ருத்வம்
பிராப்தவானி சுஷ்ருமா யுக கோடி சகசிராணி, எத்தனை ஆயிரம் கோடி யுகங்கள் விஷ்ணுவை ஆராதிச்சு எனக்கு திருப்பி பிரம்மாவா வரணும், திருப்பி புனஸ்திரைலோக்கிய தாஸ்திருத்தம் பிராப்தவான், திரும்ப பிரம்மாவா வரணும்னு வேண்டிட்டு அதை அடைஞ்சான். இது சுஷ்ருமே கேள்விப்படுறோம் அப்படிங்கிறாளா ரிஷிகள் அப்படின்னு இருக்கு. இப்ப இவா சத்தியசங்கல்பத்தின கொல்லியா நினைச்ச மாத்திரத்திலே வந்து உட்கார வேண்டியது தானே, இதுவா பிரம்மாவா உட்கார வேண்டியது தானே, அப்படி உட்காரலையே. ஏன்னா சத்தியசங்கல்பத்துவம் இல்ல, இருந்தா கூட அந்த இடத்துல பிரயத்தான சாபேஷன் இருக்கோல்லையோ, தபஸ் பண்ணி பெருமாள் ஆராதிச்சு கெஞ்சி கூத்தாடி அதன் பிறகுதான் இவா வாங்கிண்டா அப்படின்னு தானே படிக்கிறோம். ஆகையினால அத மாதிரி முக்தனுக்கும் இருக்கட்டுமே நான் அவனுக்கு கேள்வி கேட்டா, அதற்கு பதில் என்னன்னா, வாஸ்தவம் பிரம்மாவோ மற்ற தேவதைகளோ ராஜாக்களோ இவெல்லாம் சத்தியசங்கல்பன் சொன்னா கூட அவ வந்து வேற பிரயத்தனத்தை எதிர்பார்க்கிறா. காரணம் என்னன்னா, நாம எல்லாரும் கர்ம விஷயாள், கர்ம விஷயாளா இருக்கிறதுனால நமக்கு சத்தியசங்கல்பம் பலிக்கிறது இல்லை. பலிக்காததுனால நாம என்ன பண்றோம்னாக்கா, இன்னொன்னு பிரயத்தனத்தை எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்த்து அதனடியாக தான் நாம எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆகையினால பிரயத்தனாந்திர சாபேக்ஷன்றது கர்ம விஷயத்தம் இருக்கு, அதனாலதான் வேற பிரயத்தனத்தை எதிர்பார்க்க வேண்டியதா இருக்கு தேவதைகளோ ராஜாக்களோ எல்லாருமே. ஆனால் முக்தாத்மாக்கள்லாம் அப்படி கிடையாது. அவ என்ன பண்றான்னாக்க, எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டார், எல்லா கர்மாக்களையும் விட்டுட்டு தான், விட்டாதான் இவா இங்கேருந்து கிளம்பி போக முடியும். அப்படி போக முடியறதுனால கர்மாக்களே இல்லை, கர்மாக்கள் இல்லாததுனால இவா அவளை பத்தி சொல்றது உபநிஷத்து சஸ்வராட் பவதி அப்படின்னு சொல்றது. இவன் ஸ்வராட், சுதந்திரமானவன். சுதந்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, கர்ம சம்பந்தம் அற்றவன் அப்படின்னு அர்த்தம். கர்ம சம்பந்த ரஹிதன், கர்ம சம்பந்தமே இவனுக்கு கிடையாது, அதனால இவன் சுதந்திரமா ஆயிட்டான். சுதந்திரம்னாக்க பொதுவா லோகத்துல வந்து சுதந்திரம்னா என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறானே, அது இல்லை, பகவத் பரதந்திரம்தான் இவன், பகவானுக்கு பரதந்திரனா இருக்கான். ஆனால் கர்ம பரதந்திரன் இல்லை, கர்ம பரதந்திரன் இருக்க பரதந்திரதா இருக்கிறதுனாலதான் நாம் அல்லாடின்னு இருக்கோம். இது ஒரு கூடு மாதிரி தானே, இந்த உடம்புன்றதே ஒரு கூடு, அது உள்ள மாட்டின் முழிக்கிறதுனால நம்மளால வெளில வர முடியல. என் இஷ்டமா இங்கே தப்பிக்கிறது, விடுதலை அடையிறது என் இஷ்டம் இல்லையே, ஆகையினால நான் இந்த கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுல இருந்து விடுபட்டேன்னாக்கா எப்ப விடுபடுவேன், இந்த கர்ம பந்தம்லாம் போயிடுத்துனாக்க, இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் இதெல்லாம் போயிடுத்துனாக்க அப்போ நான் நிம்மதியா இருப்பேன். அந்த கர்ம பந்தம் இல்லாததுனால ஆனந்தமா எம்பெருமானுக்கு அதீனமாக சந்தோஷமா நான் நாளெல்லாம் கழிச்சுட்டு இருப்பேன். ஐயா சுவாமியோ பெரிய பெரிய மகான்கள் ஆச்சாரியாள்லாம் என்ன பண்ணா, அவள்னா நிம்மதியா இருந்தா, இந்த உடம்ப பத்தி கவலையே பண்ணலவா, அந்த சிந்தனை இல்ல அவளுக்கு. அவள்னா ஆச்சாரியால என்ன தன்னுடைய ஆச்சாரியால சேவிச்சா, அந்த மாதிரி பெருமாளை எப்பொழுதும் தியானம் பண்ணின்னு உட்கார்ந்துட்டு இருந்தா, அதனால அவ கர்மாவ ஜெயிச்சவா. அப்படி ஜெயிச்சவாளுக்கு கூட திருமணியில நோவு சாத்திக்கிறது, உடம்பெல்லாம் இதுவா போயிடுச்சு. காஞ்சிபுரத்துல அரும்பாக்கம் வைத்தியர்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்மார்த்தர். அவர் என்ன பண்ணுவார்னாக்க, வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல நிச்சயப்படியோ ஞாபகம் இல்ல, நாவல் பாக்கம் போகணும், போய் சுவாமிக்கு ஊசி போட்டுட்டு வரணும். ஒரு நாள் என்ன எடுத்தா, சாயங்காலமும் ராத்திரியோ நாழிகை எடுத்து, அதனால தாமதமாயிடுச்சு, இனிமேல் கிளம்பி நம்ம போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும், எப்ப போய் நான் வர்றது, அதனால அன்னைக்கு போகாம விட்டுட்டேன். இந்த வைத்தியர் போகாம விட்டுட்டு அவர் என்ன பண்ண, சங்கரமடத்துக்கு போயிருக்கார். போயிட்டு பெரிய சந்திரசேகரன் சரஸ்வதி இருந்தார் ஒல்லியோ, அவரை சேவிச்சு இத மாதிரி இன்னைக்கே எனக்கு முடியல, ரொம்ப நேரம் ஆயிடுத்து, அதனால என்னால போக முடியல, நான் போகவே இல்லை அப்படின்னு சொன்னேரம். ரொம்ப கோபம் வந்துருச்சான் பெரியவாளுக்கு. ஏன் அப்படின்னா, டேய் அவருக்கு உடம்பு ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஏதோ பாக்கியம் கிடைக்கிறதுக்கு
அந்த பாக்கியம் கிடைக்கணும்னுட்டு அவ வினயம் பண்றா. அந்த விரிவா அவருக்கு போய் நீ அவர் திருமேனியை தொடரதே உனக்கு பாக்கியம். அந்த திருமேனியை தொட்டு அவருக்கு ஊசி போடுற பாரு, அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அது உனக்கு. அவருக்கு சுசுரூஷப்படுத்த உனக்கு கிடைச்சிருக்குது, உடனே போ அப்படின்ட்டு விரட்டி அடிச்சாலும் உடனே அவர் கிளம்பி இங்க வந்து நாகப்பாசுக்கு வந்துட்டு சுவாமியை தொட்டு அப்படியே தொட்டு இது பண்ண ஊசி போட்டுற முடியாது. போய் இவர் தீர்த்தாமாடி அதுக்கப்புறம் வேஷ்டி இல்லாத்துன்னு போய் உடுத்திண்டு அந்த அவருடைய விபூதி அதெல்லாம் எட்டுண்டு அதுக்கப்புறம் சுவாமியை சேவிச்சு பக்தியா ஊசி எல்லாம் போட்டு இதை சொல்லிட்டு அவர் வந்துட்டேன், இதை சொல்லிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி காஞ்சிபுரம் வெங்குடி டாக்டர் அவரும் வருவார். அவர் வந்து எப்படி சுத்தமா வருவார், சுத்தமா வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வர மாட்டார். பஞ்சகட்சம் வேஷ்டி உடுத்திண்டு இடுப்புல உத்திரத்தை உத்திண்டு பெரியவாள் சுவாமியை சேவிச்சு அதன் பிறகு எல்லாம் பண்ணுவார். எல்லாம் பண்ணி கிளம்பி போன உடனே சுவாமிக்கு வெந்நீர் சேர்த்து வெந்நீர் சாயங்காலத்து வேலையில திருப்பி சுவாமி தீர்த்தா மாடியும். அதன் பிறகுதான் சுவாமி வந்து சந்தியாவந்தனெல்லாம் அனுஷ்டானத்தெல்லாம் அனுஷ்டிச்சு அதன் பிறகு அவன் செஞ்சாகும். என்னன்னா இந்த மாதிரி அவள்லாம் திருமணியில நோவு சாத்திக்கல. இதெல்லாம் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றது போசரம்தான். ஏன்னா இவள ஜெயிச்சவா, உடம்ப ஜெயிச்சவா, இந்திரியங்களை ஜெயிச்சவா, அதனால புலநடக்கத்தோடு இருந்ததுனால இவா நிம்மதியா இருந்தார். அதே நமக்கு அப்படி இல்லையே, நித்தியப்படி தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, தேவையே இல்லை, இல்லாத சிந்தனையெல்லாம் வந்து நம்மள படுத்தி எடுக்கிறது. அது நித்தியப்படி காத்தால இருந்துச்சு நினைச்சுக்கிறேன், எந்த சிந்தனையும் வச்சுக்கூடாது, எந்த கவலையும் படக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் பேசாம போயிடணும். இவோ என்ன சொன்னாலும் சரி, குழந்தைகள் என்ன சொன்னாலும் சரி, வேற யாராவது சொன்னாலும் சரி அப்படின்னுட்டு, அவ சொல்லாட்டா கூட அவ தகராறு பண்ணாட்டா கூட நம்ம மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, தேவையில்லாதது. அதெல்லாம் ஜெயிக்க முடியாம அல்லாடுறோம். ஆனா அவளால எல்லாம் ஜெயிக்க முடிஞ்சது. சாகசம் து மகதாம் அப்படின்ட்டு போயிட்டே கௌதமர், அவளால சாகசம் பண்ண முடியுது, ஜெயிக்க முடியுது எல்லாத்தையும். அதனால கர்ம விஷயத்துமே அவளுக்கு இல்லை, அந்த மாதிரி அவள்லாம் இருந்தா. இவ இங்கேயே அப்படின்னாக்க முக்தி திசையில அவளுக்கு எப்படி இருக்கும், எப்பொழுதும் ஆனந்தம், பரமாத்மாவுடைய நிரதிசயமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அப்படின்றத உண்டிதான் அங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மகான்கள். அதனால முக்தாத்மாவுக்கு சஸ்வராட் பவதின்னு அவனுக்கு ஸ்வராட்டா இருக்கான், சுதந்திரனா இருக்கான், கர்ம விஷயத்தம் கர்ம பந்தமே இல்லாம அவன் எதை நினைச்சாலும் அதை பண்றவனா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால இந்த ராஜாக்களுக்கு சத்தியசங்கல்பத்துல இருந்தா கூட பிரயத்தாந்திர அபேட்சம் வருது. பிரம்மாதிகளுக்கும் இருக்கே, அந்த மாதிரி முக்தாத்மாவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு கேள்வியே வராது. ஏன்னா இவா சுதந்திராளா எழுறா, கர்மபந்த ரகிதாளா எழுறா, அவள் பெருமாளுக்கு உண்டி பரதந்திராள், பாகவதாளுக்கு பரம பரதந்திராள். பாகவதா என்ன சொல்றாளோ அதை திறமையே கொண்டே இவா பண்ணுவாள். அதனால அந்த நிம்மதி இருக்கிறதே இவளுக்கு ஏன் இந்த கர்மபந்தம் வரப்போறது. அதனால அவன் நினைச்ச மாத்திரத்துல எல்லா பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பான், சுசுரூஷம் பண்ணுவா, சேவை பண்ணுவா, இவாளுக்கே பண்ணிச்ச பெருமாளுக்கு ஆனந்தமா அனுபவிக்கும்படியா இருக்கும். அந்த புருஷார்த்த காஷ்டாதிகாரத்துல இது வரையும் சாதிச்சிருக்க சுவாமி யோசிக்கணும். அதனால இதுதான் கிரமம். ஆகவே முக்தி திசையில வேற பிரயத்தனங்கள் எதையுமே எதிர்பார்க்காம தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் இவன் பண்ணிடுவான். இவன் சங்கல்பம் மத்தனம்தான் இங்க தேவையை தவிர்த்து வேற ஒண்ணும் கிடையாது. இதான் முதல் அதிகரணம் இந்த பேட்டிக்கையில. கடைசி மூணு அதிகரணங்கள்ல இவனுடைய செயல் எப்படி இருக்கும், பிரவிற்த்தி எப்படி இருக்கும், அந்த பிரவிற்த்தியில சத்தியசங்கல்பத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சத்தியசங்கல்பத்தம் எதை எதெல்லாம் பண்ணும், எப்படி எப்படி எல்லாம் பண்ணும்னு கேட்கத்தே அந்த சத்தியசங்கல்பத்தம் இருக்கா இல்லையானே ஆக்ஷேபம் மாதிரி வருது. ஆனால் அது இருக்கு அப்படின்னு சாதிக்கிறீங்க. அது எப்படி இருக்குன்னாக்க பிரயத்னாந்தர நிரபேட்சமா இருக்கு, வேற எந்த பிரயத்னத்தையும் அபேட்சிக்காம எப்பொழுதும் நினைத்த மாத்திரத்துல எல்லாம் பண்ணிடுவான். அது காரணம் கர்மபந்தம்ன்றது போயிட்டு பகவானுடைய பரிபூர்ண கிருபை அவனுக்கு வந்துருச்சு. அது வந்துடவே அவனால எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படிங்கிறத
இந்த அதிகரணத்தினால அனுகிரகிக்கிறார் சூத்திரக்காரர். இப்போ இந்த வேதாந்த தீபாக்க அது சரியா அமையும். சங்கல்பாதே வதே பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே. இது ஏற்கனவே பார்த்துக்கோம் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். சக உத்தம புருஷ, அவன் உத்தம புருஷனா மாறிடுறான். ஏன்னாக்கா பத்தனா இருந்தான், அப்புறம் உபாசகனா இருந்தான், எப்ப முக்தனா மாறிட்டான், அதனால உத்தம புருஷனா ஆயிட்டான். ச தத்ர பரியேசி, அங்க சந்தோஷமா இது பண்றான், சுத்தி சுத்தி வரான். எப்படி ஜக்ஷத்து சாப்பிடுறான், நல்லா அனுபவிக்கிறான்னு அர்த்தம். கிரீடன்னு விளையாடுறான். ரமமானஹ சந்தோஷமா ரமிக்கிறான். அப்ப ஸ்திரீ பிரிவா, ஸ்திரீகளோட கூட. அந்த ஸ்திரீகள்னாக்க இது வந்து புக்கூர் சங்கர் அந்த காலத்துல கேள்வியே கேட்டிருந்தார். இந்த ஸ்திரீ விஹி அப்படின்லாம் இருக்கு. இது வந்து லோகத்துல நம்ம ஸ்திரீகளோட சேர்ந்து இருப்போம், ஒரு ஆம்பி ஆம்பி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கான்னாக்க அதை மாதிரிலாம் இதுல வருமானலாம் கேள்வி கேட்டு அது கிடையாது அப்படின்னு சாதிச்சுட்டார். அந்த மாதிரி இல்லை, பிராகிருதமே கிடையாது இங்க. இது அப்ராகிருதமான நிச்சய விபூதி, இதுல போய் பிராகிருதமான அற்ப விஷயங்கள்லாம் வரவே வராது அப்படின்னு திருவுள்ளம். அதனால ஸ்திரீ பிர்வா, யானை இருவா, யானைனாக்க வாகனங்கள், அவைகளால ஆனந்தமா இதுவாருமா. ஞாதி பிர்வா, அவனுடைய பங்காளிகள், அங்கேயும் பங்காளி, ஆனா அந்த பங்காளிகள்லாம் அப்ராகிருதமான பங்காளிகள், பாகவதாலும் அர்த்தம். இவா எல்லாரோடையும் சேர்ந்துட்டு ஆனந்தமா இவன் இருப்பான் அப்படின்னு சொல்றது. இத்தியாதிகி ஆம்நாயதே. இப்போ இங்க விளையாடுறது, சாப்பிடுறது, இது மாதிரி சந்தோஷமா இருக்கிறது, நீ வாகனங்கள்ல போறது, வாகனம்னா விமானம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இவங்களெல்லாம் போறதுன்ற கொஞ்சம் இதெல்லாம் செயல்கள் தானே. இந்த செயல்கள்லாம் ஹிமாயத்தம் சத்தியசங்கல்பாயத்தமா அல்லது பிரயத்னாந்திர சாபேட்சாயத்தமா, தங்க சத்தியசங்கல்பத்தினால இவைகள்லாம் சித்திக்கிறதா அல்லது வேற பிரயத்னங்கள்னால வரதா இது அப்படின்னு சந்தேகம் வருது. அதனால கிமேதே ஞாத்தியாதய முக்தஸ்ய சங்கல்பாதே பவந்தி உத பிரயத்னாந்தர சவ்யபேக்ஷாத்து சங்கல்பாத்து. சத்திய சங்கல்பத்துவம் இருக்கட்டும், ஆனால் அது வந்து பிரயத்னாந்தர சாபேட்சத்தை அபேட்சிச்சுதான் அது வருது. பிரயத்னாந்தர சாபேட்சமா அந்த சத்திய சங்கல்பம் இருக்கு. அந்த அப்படிப்பட்ட சத்திய சங்கல்பத்தினாலதான் இவன் பிரவர்த்திக்கிறான்னு சொல்லணுமா? அதெல்லாம் இல்லை, பிரயத்னாந்தர நிரபேட்சமான சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு அதனால அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷம் லோகே ராஜாதீனாம் சத்தியசங்கல்பத்வேன வியவஹ்ரியமானானாம் அப்பி லோகே ராஜாதீனம். லோகத்துல வந்து ராஜா முதலானவாள்லாம் இருக்கா, இவாள்லாம் சத்தியசங்கல்பாள் அப்படின்னுட்டு இவாளுக்கெல்லாம் பேரு. அப்ப சத்தியசங்கல்பத்வேன வியவஹ்ரியமானானாம் அப்பி, அத மாதிரி விவகரிக்கப்படுறா அப்படி சொன்னா கூட காரியே பிரயத்னாந்தர சாபேட்சத்துவ தரிசனாத். அவ சத்தியசங்கல்பான்னு சொன்னா கூட அவ காரியத்தை பண்ற சமயத்துல வேற பிரயத்தனங்களை எதிர்பார்த்து தானே அவ இருக்கா, அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கா, அத பாக்கணும். அதனால முக்தியாபி ததைவ சாபேட்சத்வா, முக்தன் கூட இந்த மாதிரி பிரயத்னாந்தரத்தை எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்துட்டுதான் அந்த சங்கல்பத்தினாலதான் இவன் வந்து காரியத்தை தான் நடத்திக்கிறான் அப்படின்னு. இது பூர்வபக்ஷம், இது பூர்வபக்ஷம். சரி, சங்கல்பாதேவன் ஏவகாரம் இருக்கே, அந்த ஏவகாரத்துக்கு என்ன சொல்வ அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, சங்கல்பாதேவ இது அவதாரணம் விஞ்ஞான கண ஏவ இது வந்து பவிஷ்யதி. நீ தான் சொல்றிருக்க விஞ்ஞான கண ஏவ அப்படின்னா விஞ்ஞானம் இருந்துதான் இருக்கு, அபகத பாப்பந்தவாதிகள் இருக்கு, அயோக வியவஸ்தான் நீ சொன்ன. அந்த மாதிரி சங்கல்பமும் இருக்கு, பிரயத்னாந்தரங்களும் இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது அப்படி வச்சுட்டா ஸ்ருதியும் சமஞ்சசமாயிடும், அந்த மாதிரி லோகத்தின் திருஷ்டாந்தமும் சமன்வயமாயிடும், ரெண்டும் சமஞ்சசம் சமன்வயம் சரியா போயிடுறதுனால ஒன்றும் தோஷம் இல்லை. அதனால பிரயத்னாந்தர சாபேட்சம்
இந்த சத்தியசங்கல்பத்துவம் முக்தி திசையில அதுவும் உண்டு, சத்தியசங்கல்பத்தும் உண்டு, இதர பிரயத்தனங்களும் உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷம். அதற்கு சமாதானம் ராத்தாந்தஸ்து சங்கல்பாதேவ அஸ்ய பிதரஹ சமுத்திஷ்டந்தி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. சங்கல்பத்தினால்தான் அது அந்த ஏவகாரம் இருக்கு. அஸ்ய பிதரஹ, இந்த முக்தாத்மா தன்னுடைய முன்னாடி இருந்த பித்துக்கள், அவன் அத்தனை பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். எத்தனை ஜென்மாக்கள் எடுத்திருப்பான், எத்தனை மிருகங்களா பிறந்திருக்கலாம், ஸ்தாவரங்களா பிறந்திருக்கலாம், மனுஷனா பிறந்திருக்கலாம், தேவதையா பிறந்திருக்கலாம், அந்தந்த காலகட்டத்துல எத்தனையோ பித்திருக்கள் இருந்துருப்பாளையோ, அவன் அத்தனை பேரையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னாக்க, அப்போ அவன் ஆசைப்பட்டாலே போறோம். சங்கல்பாதேவன் அவசிய பிதராக சமுத்திஷ்டந்தி, அவனுடைய பித்திருக்கள்லாம் எழுந்து நிக்கிறாளாம், அந்த மாதிரி நிக்கிறா வந்து நிக்கிறா. நான் இருக்கேன் பாரு, அந்த ஜென்மாவும் நான் தான் உனக்கு தகப்பனார். இந்த ஜென்ம நமக்கு இப்ப என்ன தெரியும், இந்த ஜென்மாவில்தான் எங்க தகப்பனார் எனக்கு தெரியும், போன ஜென்மாவில என்ன எனக்கு தெரியாது. பெருமாள் சொல்றாரு, பகுனினே விதி தானி ஜென்மானி தவச்சார்ஜுனா தானியம் வேத சர்வாணி நத்துவம் வேத பரந்தப அப்படின்னாரு. உனக்கு எனக்கும் நிறைய ஜென்மாக்கள் போயிடுத்து, ஆனா அந்த ஜென்மாக்கள்ல எல்லாத்தையும் நான் அறிவேன், உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு பெருமாள். அதனால பல ஜென்மாக்கள் நாம் எடுத்திருக்கோம், பல ஜென்மாக்கள் எடுத்தா கூட அதுல இருந்த யார் யார் அப்பான்னு நமக்கு எதுவும் தெரியாது. தெரியாததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முடியாது, அதை ஆசைப்பட்டோம்னாக்கா அவ அத்தனை பேர் வந்து நிற்பா அப்படின்னு சொல்றது. இப்போ அவதாரணம் இருக்கு ஏவகாரம், அதனால இது அவதாரணாத்து அந்யாபேக்ஷத்துவம், அதனால வேற பிரயத்தனங்கள் எதையுமே எதிர்பார்க்கறதுன்றது கிடையாது. நச்ச இக சத்தியகாமத்வாதி உபன்யாசவத் முக்தஸ்ய அந்யாநியாபேக்ஷத்தே பிரமாணம் அஸ்தி. இப்போ அபகதபாத்மத்வாதிகள்லாம் இருக்குன்னு சொன்னோம், விஞ்ஞான கணையவன் இருக்குதுன்னு சொன்னோம், இது ரெண்டும் இருக்கிறதுனால பரஸ்பரம் இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க வழி இருக்கு. ஆனா இங்க அத மாதிரி எதுவுமே பிரமாணம் இல்லையே. இன்னொன்னு ஒண்ணு, பிரயத்தனம் முதலானவைகள்லாம் அபேட்சிச்சுட்டு தான் இது இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் எதுவுமே இல்லை. அதனால முக்தஸ்ய அந்யாநியாபேக்ஷத்தே பிரமாணம் நச்ச அஸ்தி, இங்க இல்ல பிரமாணம் வந்ததுன்னு சொல்லு. நாங்க ஸ்ருதி ஸ்ருதியை நாங்க வந்து இது பண்ணிட்டு இருப்போம், அன்வயிச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்ருதிகள் இருந்ததுன்னாக்க நாங்களும் ஒத்துட்டு போறோம், அப்படி ஸ்ருதிகள் இல்லைன்னாக்கா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால ஸ்ருதிகள் இருந்தா நாங்க அங்கீகரிக்கிறோம், ஸ்ருதிகள் இல்லைன்னா எங்களால் நான் ஒத்துக்க முடியாது. அதனால அந்த மாதிரி பிரமாணம் எதுவும் இல்லை. லோகே, சரி லோகத்துல ஏன் அப்படியே இல்லை, லோகத்துல ஏன் இல்லை அப்படின்னாக்கா, லோகே சத்தியசங்கல்பத்துவ அபாவாதேவன், லோகத்துல வந்து ராஜா சத்தியசங்கல்பனா இருக்கான், சதுர்முக பிரம்மா சத்தியசங்கல்பனா இருக்க அப்படின்றதெல்லாம் உபச்சாரம் ஒண்டிதான், உபச்சாரமா தான் சொல்லப்படுறதே தவிர்த்து எதுவுமே முக்கியார்த்தம் கிடையாது, முக்கியார்த்தமே கிடையாது. நேற்றுதான் நாலு பதினாலாவது அத்தியாயம் கீதை காலக்ஷேபாச்சு, அதுல பிரம்மசப்தம் மமயோ நிர்மகத் பிரம்ம அப்படின் இருக்கு. மமயோனிகி மகத் பிரம்மன், மகத் பிரம்மன்ற அர்த்தம் பெருமாளே சொல்ற என்னுடைய மகத் பிரம்ம, வியாபிச்சு இருக்கக்கூடிய பிரம்ம. அந்த பிரம்ம சப்தத்துக்கு என்னுடையன்னு சொன்னாக்கா இவர் தானே பிரம்மம், இவர் தானே மகத் பிரம்ம பெருமாள் தானே அப்படின்னு இருக்கு. என்னுடைய மகத் பிரம்மன் சொன்னா எப்படி அன்வயிக்கும்னு கேட்டுண்டு, அந்த இடத்துல மகத் பிரம்மன்னாக்க பிரகிருதிய சொல்றது, பிரகிருதியெல்லாம் சொல்றது அது. ஏன்னா பிரகிருதி கூட தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூபம் அன்னஞ்ச ஜாயத்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த பிரம்ம சப்தத்துக்கு அங்க பிரகிருதின்னு அர்த்தம் பண்றக்கா உபநிடத் வாக்கிய பாஷ்யத்துல. அதனால அங்க சொல்றது கூட கவனார்த்தம் தான், அது உபச்சாரத்துக்கு ஒருத்தரம் சொல்றது. பெருமாளுக்கு வேண்டிதான் முக்கிய அர்த்தம் பிரம்மசப்தம் சொல்லச்சு, மீதி எல்லாருக்கும் கவனார்த்தம் தான் அங்க பண்ணியிருக்கா. ஆகையினால அந்த மாதிரி இந்த சத்தியசங்கல்பத்தம் அப்படின்றது பகவானுக்கு எப்பொழுதும் இருக்கு, நித்திய சூரியர்களுக்கு எப்பொழுதும் இருக்கு. அது எப்படி இருக்குனாக்க பகவத் அதீனமா இருக்கு, பகவானுக்கு அதீனமாக அது இருக்குது.
பகவானுக்கு அதீனமாக அது இருக்கு. அதனால அந்த சத்திய சங்கல்பத்தும் பகவத் அதீனமா இருக்குன்னு அதை ஒத்துக்கிறோம். முக்தனுக்கோ இந்த சம்சார திசையில் இருக்கிறது ஜீவனுக்கு இல்லை. முக்தனுக்கு முக்தி திசையை அடைத்தேதான் வருது, அப்பதான் அவனுக்கு சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு. ஆகையினால அந்த சம்சார திசையில அவனுக்கு சத்திய சங்கல்பத்துவமே கிடையாது. அதனால சத்திய சங்கல்பத்துவம் அபாபாத்து. அதனால பிரயத்னாந்திர அபேட்சத்தம் இருக்குதான் இருக்கு. பிரயத்னாந்திரம் எதிர்பார்க்கணும், வேற பிரயத்தனங்களை எதிர்பார்த்துதான் அவனுக்கு இதெல்லாம் அமையிறது. அதனால லோகத்துல வந்து பிரயத்னம்தான் எல்லா இடத்துலையும். உத்யோகினம் புருடசிம்மம் உபயதி லக்ஷ்மி அப்படிங்கிற சுபாஷகாரர், யாரு பிரயத்தனப்படுறாளோ அவளுக்குதான் லக்ஷ்மி ஐஸ்வர்யம் வந்து சேரும். பிரயத்தனம் பண்ணாம இருந்தானாக்கா அவளுக்கு ஐஸ்வர்யம் சேரவே சேராது அப்படின்னுட்டு சொல்றான். அதனால லோகத்துல எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு பிரயத்தனம் தேவை. மனசு சரீரம் எல்லா பிரயத்தனங்களும் அவசியம் தேவை. ஆனால் இந்த முக்கிய திசையில மாத்திரம் அத மாதிரி இல்லை, சத்தியங்கள் தத்துவம் வந்துருக்கு. அதனால சொல்ற நகி பரமபுருஷ வதிரிகா கஷ்டது சத்தியசங்கல்போஸ்தி. சுதந்திரனாக எப்பொழுதும் சத்திய சங்கல்பனா இருக்கிறதுன்றது எம்பெருமானு காட்டில் யாராவது இருக்காளா? நதி நகி பரமபுருஷ வதிரிகா கஷ்டது, எவனாவது ஒருவன் சத்திய சங்கல்பா அஸ்தி இருக்கான்னு சொல்லுங்க, யாருமே கிடையாது. முக்தஸ்த முக்தன் எப்படி இருக்கான், அப்படி முக்தன் இருக்கானே நித்தியன் இருக்கானேன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்றாரு, தத்பிரசாதாது தாமியம் உபகத. அவனுடைய பிரசாதம் அவனுடைய அனுகிரகத்தினால இவன் தாமியம் அவனை மாதிரி இவன் ஆகிறான் அவ்வளவுதான். தாமியம் உபகத ததைவ அவ்வளவுதான். மற்றபடி இவன் வந்து எப்பொழுதும் சத்திய சங்கல்பன்றது கிடையாது. பகவத் அனுகிரகம் இருந்தால் சத்திய சங்கல்பனா மாறும், ததைவ அவ்வளவுதான். அப்படிதான் சொல்றோம். அதனால எம்பெருமான் மட்டும்தான் சர்வாத்தனா சத்திய சங்கல்பனாக இழந்துள்ளிருக்கான், மீதி எல்லாரும் அத மாதிரி கிடையாது. சூத்திரம் அப்படி வியாக்கியாதம், இந்த சூத்திரம் கூட சங்கல்பாதே விதச்சுதே சங்கல்பாதேவ, இந்த முக்தாத்மாவுக்கு என்னென்னலாம் கிடைக்கிறதோ அது அத்தனையும் அவனுடைய சங்கல்பத்தினாலதான் வருது, வேற பிரயத்னாந்திரங்கள்னால கிடையாது. ஏதே அது போதப்பட்டிருப்பதால் சங்கல்பாதேவ அஸ்திய பிதராக சமத்திஷ்டந்தி அப்படின்னு வாக்கியமே சொல்றது. வேற எதுலையுமே இல்லை, வேற பிரயத்னாந்த சாபவிஷத்தை பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. சொல்லாததுனால இது மட்டும்தான் சரி அப்படின்னு அர்த்தம் சூத்திரம் போய் வியாக்கியா. அப்புறம் இப்ப அவ வந்து சத்திய சங்கல்பத்துவம் இவாளுக்கு இல்லைன்னு சொன்னோம், யாருக்கு இந்த பத்த தசையில சம்சாரிகளுக்கு சத்திய சங்கல்பத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னோம். அது ஏன் அப்படின்னாக்க கர்ம பந்தம் இருக்கிறதுனால. முக்தாளு சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு, ஏன் அப்படின்னா கர்ம பந்தம் இல்லாததால. பத்தனுக்கு இருக்கிறது காரணம் சத்திய சங்கல்பத்துவம் இல்லை, அது காரணம் பிரயத்தாந்த சாபேஷம் இருக்கு. அதுக்கு என்ன ஹேத்து அப்படின்னாக்க கர்ம பந்தத்துல விடுபடலாம், கர்ம பந்தத்துல இருந்து. அதே இவாளுக்கு கர்ம பந்தமே போயிடுச்சு முக்தாத்மாக்கள், அதனாலதான் வருதுன்னுட்டு இப்ப சூத்திரகாரர் பாதிக்கிறார். அத்த ஏவச்ச அனன்யாதிபதி, அத்த ஏவச்ச ஸ்ருதியினாலத்தான் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, சங்கல்பத்தினாலேயே உனக்கு எல்லாம் வருது. ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, அசரீரம் வா வசந்தம் ந பிரியா பிரியே பிரசதக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து. எவனொருவன் அசரீரனாக இருக்கிறானோ, சரீரம் இல்லாமல் யார் இருக்கானோ அவனை இந்த இது வந்து தொடவே தொடாது. புண்ணிய பலமோ பாப்ப பலமோ, பிரியம்னாக்க புண்ணிய பலம், இது வந்து பாப்ப பலம்னு அர்த்தம். அப்பிரியம்னாக்க பிரசதக, அதெல்லாம் தொடவே தொடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த ஸ்ருதியானது அதை மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அப்ப ஏவ
இங்க ஸ்ருதேரேவ அப்படின்னு அர்த்தம் பண்றீங்க, ஸ்ருதி சொல்றதுனாலதான் அப்படின்னு. அதே பாஷ்யத்துல இதையும் ஒத்துண்டு, ஸ்ருதேரேவன்றதையும் ஒத்துண்டு, சத்தியசங்கல்பம் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அர்த்தம் பண்றிருக்க. ஆகையினால ஸ்ருதி இருக்கு, ஸ்ருதி என்ன சொல்லிடுத்து, சத்தியசங்கல்பத்துவத்தை சொல்லிட்டு சஸ்வராட் பவதின்னு சொல்லிட்டு அபகத பாத்மா சத்தியசங்கல்பா அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்றது. அபகத பாத்மான்னுட்டு ஹேய குணங்கள் எல்லாம் நிஷேதிச்சு சத்தியகாமகா சத்தியசங்கல்பகான்னுட்டு கல்யாண குணங்களை சேர்த்து சொல்லிடுத்து ஜீவனுக்கும் முக்தி திசையில அதெல்லாம் உண்டு. அதனாலதான் அந்த சொல்லி சொன்னதுனாலதான் முக்தக அனன்யாதிபதிஸ்த, அனன்யாதிபதியா இருக்கான். அனன்யாதிபதி என்ன அர்த்தம், கர்மாவுக்கு அதீனமா இல்லை, கர்மாவுக்கு இவன் கீழே இல்லை, கர்மா கீழே இவன் இல்லை, கர்மவசனா இல்லைன்னு அர்த்தம். இந்த இதுல சுதப்பிரகாசிகிற ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்ற, என்ன சொல்றாருனாக்கா, ஏன் சூத்திரகாரர் அனன்யாதிபதின்னு சொன்னார், அத அங்க வந்து சுராட் பவதின்னு இருக்கு, ஸ்ருதி சுராட் பவதி அபகத பாப்மான் இருக்கு, சுராட் பவதின்னு ஒரு வாக்கியம், அது மாதிரி ஏ ஆத்மா அபகத பாப்மான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த ரெண்டு வாக்கியத்தையும் சமரசப்படுத்தணும், அதனால அனன்யாதிபதிகின்னு சூத்திரகாரர் சாதிக்கிறார். ஏ இல்லைன்னா அனதிபதிகி அப்படின்னு சொல்லிடலாம், அதிபதிகி அனதிபதிகி. அனதிபதிகின்னு என்ன அர்த்தம், இவனுக்கு வேற யாரும் அதிபதி இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். அனன்யாதிபதிகி அப்படின்னு சொன்னாக்க நம்ம லோகத்துல சொல்ற முடியும் சம்பிரதாயத்துல, அனன்ய பிரயோஜனமா இவர் கைங்கரியம் பண்ற, அனன்ய பிரயோஜனமா பெருமாளை சேவிக்கிற, எல்லாரும் பெருமாளை சேவித்து என்ன பண்ணுவா, எனக்கு வீடு வேணும், எனக்கு கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், பணம் வேணும், அப்படி அப்படியே எதிர்பார்ப்பா, அதெல்லாம் அந்நிய பிரயோஜனம். அனன்ய பிரயோஜனம்னா என்ன அர்த்தம், பகவானை தவிர்த்து வேற ஒண்ணு எதிர்பார்க்காம கைங்கரியம் பண்றது அப்படின்னு அர்த்தம். பாகவத கைங்கரியம்னா நீங்க உங்களை மாதிரி இருக்கலாம் எவ்வளோ பண்றீங்கோ, எவ்வளவு இது நாங்க எல்லாம் ஸ்ரீமத் காம்பீரியம் காமிச்சுண்டு சுவாமி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஒன்னதுக்கும் லைக் கிடையாது. நீங்கள்லாம் அப்படி ஒரு பக்தியா, அது வீரவள்ளி ரகு ரகுநாதன் சுவாமி ஆகட்டும், மற்றபடி இத்தனை ஸ்திரீகள் ஆகட்டும், எத்தனை பொருளாள், எத்தனை பாகவதால், எனக்கு ஒவ்வொருத்தரா பேரிட்டு சொல்ல தெரியல, எல்லாருமே சரி எவ்வளவு பக்தியோட எப்படி இருக்கீங்கோ, இதெல்லாம் அனன்ய பிரயோஜனமா பண்றது. நான் உங்களை எல்லாம் ஆயுசிச்சோ உங்களை முகஸ்துதி பண்ணியோ அப்படி எனக்கு என்ன வரப்போறது, நான் என்ன எதிர்பார்க்கிறேன், ஆனால் இருக்கிறத சொல்றேன் அவ்வளவுதான். தோஷம் வந்தா நேரத்தையும் தோஷம் சொல்லிடுவேன். அதனால இப்ப எதுக்கு சொல்ல வரேன், அனன்ய சேஷத்துவம், அனன்யாதாரத்துவம், அனன்ய சேஷத்துவம்னா சம்பிரதாயத்தை சொல்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, வேற யாருக்கும் சேஷமா இல்லாமல் எம்பெருமானுக்கே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், எம்பெருமானுக்கு அதீனமாவே இருக்குதுன்னு அர்த்தம். அனதிபதிகன்னு என்ன அர்த்தம், இவனுக்கு அதிபதியே கிடையாதுன்னு அர்த்தம் வந்துடும். சுதப்பிரகாசத்தை இதை கேட்டுட்டு இருக்க, ஏன் அனதிபதிகின்னு சொல்லல சூத்திரக்காரர், அனன்யாதிபதிகின்னு ஏன் சாதிக்கிறார் அப்படின்னு, அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்லணும், அனன்ய சேஷத்துவம், அனன்யார் இன்னொருத்தருக்கு அருகனாவே ஆக மாட்டான், சேஷத்துவம் அருகமா எனக்கு வராது. யாருக்கு சேஷனா இருப்பான், பகவானுக்கு. அதுக்காகவும் பகவத அதீனமாக பாகவத சேஷத்துவம் உண்டு, வேற ஒண்ணுமே கிடையாது. வேற தேவதைகள் எல்லாம் போய் கையை கூப்ப மாட்டான், அல்ப விஷயங்களை எதிர்பார்க்க மாட்டான் அப்படி சொல்லணும். அதனால அனன்யாதிபதியின் சூத்திரகாரர் பிரயோகம் பண்ணு, அந்த அனன்யாதிபதித்துவம் நாம கர்மசேஷத்துவம் இல்லை, கர்ம விஷயத்துவம் இல்லை, பகவத் விஷயத்துவம், பகவத அதீனத்துவம், பகவத் சேஷத்துவம், அதுதான் இருக்குன்னு அர்த்தம். அத ஸ்ருதேரேவ முக்தஹ அனன்யாதிபதிஸ்த, அன்யாதிபதி இல்ல அனன்யாதிபதி. அனன்யாதிபதித்துவம் அப்படின்னு கர்ம அனதீனத்துவம், அனன்யாதிபதித்துவம்னா கர்ம அனதீனத்துவம், கர்மாவுக்கு அதீனமா இருக்க கூடாது, அதுதான் இங்க சொல்றது. பகவானுக்கு அதீனமா இருக்கலாம், பாகவதாலுக்கு அதீனமா இருக்கலாம், ஆனா கர்மாவுக்கு அதீனமா இவன் இருக்கவே மாட்டான் முக்தன். அது ஸ்ருதின்னு இருக்கோ இல்லையா, அதையே அதுக்கு சொல்ற
அபகத பாபமா சத்தியசங்கல்பா அப்படின்றது. சத்தியசங்கல்பனா இருக்கான், ஏன் அபகத பாபம் சொல்லாது, இவன் பாப சம்பந்தமே இல்லாம ஆயிட்டான் இப்போ, அதனாலதான் சத்தியசங்கல்பனா மாறிட்டான். இதுக்கு மூல காரணம் என்னன்னா, சஸ்வராஜ் பவதின்னு ஒரு வாக்கியம், இவன் சுதந்திரனா இருக்கான் அப்படின்னு அங்க முடிக்கணும். அப்ப சுதந்திரனா இருக்கான்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆயிடும், யாருக்குமே அவன் சேஷம் இல்லைன்னு ஆயிடும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா சரீர லட்சணம் சொல்லிருக்கோம், சரீராத்ம பாவம் சொல்லியிருக்கோம். சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கு சேஷமா இருக்கான்னு சொல்லிதான் ஆகணும். அது சுருதி சித்தம், அதுதான் நம்ம ஸ்வரூபம். அதனால அந்த ஸ்வராட்ன்றதுக்கு சுதந்திரமானவன் அப்படின்னு இருக்கு. அப்போ அபகத பாப்பான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அபகத பாப்பான்னு சொன்னதுனால, சத்தியசங்கல்பன் சொன்னதுனால, சஸ்வராட் பகுதின்னு சொன்னதுனால, இந்த மூணுத்தையும் வச்சுட்டு பார்க்கணும். இந்த மூணுத்தையும் வச்சுன்னு பார்த்தோம்னாக்க அதை ஏற்று அனன்யாதிபதி, அவ கர்ம விஷயத்தம் இல்லை, கர்ம அதீனத்தம் இல்லை, அதனாலதான் இவன் சத்தியசங்கல்பனாக இருக்கான் ஜீவன் முக்தன். சத்தியசங்கல்பத்தை ஏன் வந்ததுன்னாக்க கர்ம சம்பந்தம் இல்லாதனால. அதே லோகத்துல ராஜாக்களோ அல்லது பிரம்மாதிகள் தேவதைகள் இவா எல்லாருக்குமே சத்தியசங்கல்பத்தம் சொன்னா கூட அதெல்லாம் உபச்சாரமா தான் முடியுது. ஏன்னா கர்ம சம்பந்தம் இருக்கு இவாளுக்கு. கர்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இவாளால எதையும் விநாயகம் பிரகருவானோ ரசிகா மாதவானோ அதிகரண சாராளி வியாக்கியானத்துல பதயோஜனன்னு ஐஷிங்கர் சாதிச்சிருக்கார். 38வது ஐஷிங்கர் தான் அந்த ஐஷிங்கர் சாதிக்கும் பொழுது இதை சாதிக்கிறார். விநாயகம் பிரகருவானோ ரசயா மாதம் வானரன்னு சாதிச்சிருக்கார். பிள்ளையார் பிடிக்க குரங்காமன்ற கதைன்னு. அதனால அது இங்க இருக்கு. ஏன்னா சம்சாரிகள் கர்ம விஷயாலா இருக்கா, அதனால அவ அது மாதிரி பிரவர்த்திக்கிறார். ஆனால் முக்தாத்மாவுக்கு அப்படி அந்த கர்ம சம்பந்தமே கிடையாது. கர்ம சம்பந்தமே இல்லாததுனால அவன் சத்து சங்கல்பனாக மாறிவிடுகிறான். அதனால சங்கல்பாதேவ அப்படின்னு ஏவகாரத்துக்கு என்ன அர்த்தம்னா, அந்யயோக விவச்சேதம் தான் அர்த்தம். அயோக விவச்சேதம்ன்றது இங்க கிடையாது. போன அதிகரணத்துல கதி இல்லாததுனால, ஏன்னா வேற சொல்லிகளுக்கு சாமர்த்தியம் சொல்லணும், அதனால அங்க அயோக விவச்சேதம். இங்க சத்தியசங்கல்பத்துவம் உண்டு, பிரயாசையும் உண்டு, பிரயத்தனமும் உண்டு அப்படின்லாம் ஸ்ருதிகள் இருந்ததுன்னாக்கா அங்கீகரிக்கலாம். ஆனால் அத மாதிரி இங்க ஸ்ருதிகள் எதுவுமே சொல்லல, சொல்லாததுனால இதுதான் சரி. அதைய வச்சு அனன்யாதிபதிக்கு அதனால சத்திய சங்கல்பத்தம் இருக்கு. அந்த சத்திய சங்கல்பத்தை கொண்டே இந்த முக்தாத்மாவுடைய பிரவர்த்திகள் இருக்கும். அதுவும் பரமாத்மா அதீனமாகன்னு அடுத்த அதிகரணத்துல பாதிக்க போற அஸ்மத் குருபரம்பராயே நமக்கு.